ஹாய் ஹாய் வணக்கம், இது உங்கள் டெய்லாண்ட் எக்ஸ்பிளைன் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏனடாக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஈஜிப்ட் பற்றி வீடியோ போட்டிருப்போம், அப்புறம் இந்தியா பற்றி நம்ம ரெண்டு பாட்டாகவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி இப்போ நம்ம அமெரிக்காவை பற்றி போட்டதில்லை இல்லை, அதனால் அமெரிக்காவை பற்றி உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் நம்ம டெய்லாண்ட் எக்ஸ்பிளைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூயார்க் பார்த்தீங்கன்னா, முதல்ல நியூயார்க்கே கிடையாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும், காமெடியெல்லாம் பண்ணலைங்க. நியூயார்க் வந்து முதல்ல நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பேரில் தான் இருந்திருக்கு. எப்போ வந்து இந்த பேரை மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து இந்த அமெரிக்காவை கைப்பற்றுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்மளை மாதிரியே அவங்களும் ஃப்ரீடம் அடைஞ்சாங்க. அப்போ 17th century தான் நியூயார்க் அப்படிங்கிற பேரை வந்து இங்கிலீஷ் வந்து அமெரிக்காவுக்கு வச்சாங்க. இதனால தான் வந்து நியூ ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற பேர் நியூயார்க்காக மாறிச்சு. இதுக்கு அடையாளமாக ஆம்ஸ்டர்டாமுடைய செவரு வந்து 1653 கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டப்பட்ட செவரு வந்து இன்னும் அமெரிக்காவில் இருக்கதா செய்யுது. இதுக்கடுத்து நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தமான பேலஸ் ராஜ்யங்கள்லாம் இருக்கும். அவங்க ஊரில் ஒரு மக்காச்சோளத்தால், அதாவது கார்னால் சோளத்தால் ஆன ராஜ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அவங்க ஊரில் வந்து அதாவது சோளத்தால் ஆன வந்து ராஜ்யத்தை அவங்க கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். நான் இப்போ அங்கே போனேன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடணுன்னு தான் நினைப்பேன். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. கொலம்பியா பிக்சர்ஸோட, அதாவது சோனி பிக்சர்ஸோட இதை வந்து அதுதான் கொடுப்பாங்க. அப்படி அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஃப்ரெஞ்சு பேசும், சொல்லப்போனால் காமெடியெல்லாம் பண்ணல. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஃப்ரான்ஸ் தான் வந்து யூஎஸ்க்கு கிஃப்ட் பண்ணாங்க. 1886 வந்து அவங்க கிஃப்ட் பண்ணாங்க. அதுதான் லேட்டராக கொஞ்ச நாள் கழித்து யூஎஸோட ஒரு ஐகானிக்கான சிம்பிளாகவே மாறியிருக்கு. அப்புறம் அலாஸ்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அது வந்து முதல்ல ரஷ்யனாக தான் இருந்தது. நல்லா அலாஸ்கா வந்து 19th century வந்து யூஎஸ்ஏவோட பார்ட்டாக கிடையவே கிடையாது. அப்போ அது ரஷ்யாவோட பார்ட்டாக தான் இருந்தது. அப்புறம் அமெரிக்கா வந்து எப்படியோ அதை அலாஸ்கா ஸ்டேட்டாக, அதாவது மாநிலமாக மாறினதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து அதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து லிபர்ட்டி பெல் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லிபர்ட்டி பெல் வந்து லண்டன்லேருந்து வந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, இந்த லிபர்ட்டி பெல் வந்து லண்டன்லேருந்து தான் வந்தது. நீங்கள் அமெரிக்கா இண்டிபெண்டன்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து லண்டனுங்கிறது வந்து பிரிட்டிஷ்னு வச்சுக்கோங்க, அவங்க விட்டுட்டு போன பெல்லு தான் வந்து இந்த லிபர்ட்டி பெல். அமெரிக்கா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ் ஐகானிக் சிம்பிள்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணது கிடையாது போல இருக்குது. நிறையவே வந்து ஒரு கண்ட்ரி கிஃப்ட் பண்ணி அப்படி தான் இருந்திருக்கு இன்ன வரைக்கும். அப்புறம் நீங்கள் வந்து டைனோசர் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. அந்த ஷாப்பில் வந்து டைனோசரை வந்து டம்மியாக வந்து விற்பாங்க, வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த ஷாப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் ஷாப் கேபசான். இதுக்கடுத்து நீங்கள் நியூயார்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து நீங்கள் அங்கங்கே வந்து நிறைய சீக்ரெட் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சிட்டி ஹால் ஸ்டேஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே அதை பார்த்துட முடியாதாம்மா, நீங்கள் வந்து எப்போயாவது தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ப்ரெசிடென்ஷியல் ஹெட்டு வந்து, அதுதான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரி சிலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து 43 பெரிய ப்ரெசிடென்ஷியல் ஹெட்டு வந்து அங்கே இருக்குது. இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வச்சா நல்லா தான் இருக்கும். இதுக்கடுத்து யூஎஸ்ஏலேயே ரொம்பவே பெரிய குகை சிஸ்டம் வந்து உலகத்துலேயே பெரிய குகை சிஸ்டம் இந்த யூஎஸ்ஏல தான் இருக்குது. அந்த யூஎஸ்ஏல இருக்கிற அந்த குகை சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்டக்கி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது போல இருக்குது. இதுக்கு வந்து மேமோத் கேவ் நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது தான் வந்து இதனோட பேர். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் ஹோட்டல் நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும், வந்து பெருசாக இருக்கும் சிறுசாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஆனால் இவங்க ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அதுக்கு பேர் விக்வேக் ஹோட்டல். டென்ட்டு கட்டி அது ஒரு ஹோட்டல்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க, பார்க்குறக்கே காமெடியாக இருக்குது. 1950 அரிசோனா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த முதல் முதல்ல கிரியேட் பண்ணாங்க. நாளடைவில் ரொம்பவே ஃபேமஸாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து பீட்சா பிரியர்கள்னே சொல்லலாம் அமெரிக்கா. அவங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு ரியலாகவே ஒரு நாளைக்கு 100 ஏக்கர் பீட்சா அவங்களுக்கு தேவைப்படுதாம்மா. அந்த அளவுக்கு அவங்க பீட்சா வந்து அவங்க சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம்மா. ஒருவேளை நம்மளும் அங்கே போய் ஒரு பீட்சா கடையை திறந்தால் நம்மளும் லாபம் பார்த்துடலாமான்ருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்கர்கள் வந்து பீட்சா மேலே ஈர்ப்பு வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து 17% எனர்ஜி, அதாவது பூமியுடைய எனர்ஜி வந்து யூஎஸ் வந்து யூஸ் பண்ணதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, நாசா வந்து இதை சொல்லியிருக்கு 2017 அவங்க வந்து 98 குவாட்ரில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ்,
இது வந்து எல்லாமே யூனிட் தான், ஸ்பேஸ் பற்றி போகணும்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அது ஒரு எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜி வந்து 17% வந்து உலகத்துலேயே யூஎஸ் தான் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுது. அப்புறம் வந்து மெக்டோனால்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து நல்லா ஏழையாக இருந்து வந்தவர் தான். அவர் இப்போ வந்து அவர் தான் ஃபேமஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. அமெரிக்கர்கள் வந்து ஆசை இருக்கும் அவரோட இதில் ஒர்க் பண்ணுறக்கு. எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 10% மேலே அமெரிக்கர்கள் வந்து மெக்டோனால்ட்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மெக்டோனால்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் ஃபேமஸ்ஸு. இதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ இருக்கிற அமெரிக்கா ஃப்ளாகை வந்து யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 பையனை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த ஃப்ளாக் பார்த்திங்கன்னா 50-star ஃப்ளாகாக வந்து டிசைன் ஆச்சு. ஒரு ஹைஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக ராபர்ட் ஹெஃப் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னோட 17 வந்து டிசைன் பண்ணார். அதை வந்து அவங்க அமெரிக்காவில் எப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெல்லாம் போட மாட்டாங்க டெஸ்ட்டுக்கு, அதாவது கிரேடு வச்சு தான் கொடுப்பாங்க. அப்படி அவங்க வந்து பி கிரேடு கொடுத்தாங்க அவங்க டீச்சர். இதுக்கு பார்த்து ஹெஃப்ட்டு வந்து எனக்கு இல்லை, எனக்கு ஏ கிரேடு தான் வேணும், நான் பண்ணது ரொம்பவே நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒயிட் ஹவுஸ்க்கே போய் கொடுத்தாராமா பிரசிடென்ட் ஐசன்ஹவர் அவருக்கே கொடுத்தாராமா. அவர் பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சிட்டு அப்புறம் அந்த இதையே கொடியவே ஒரு சின்னமாக அறிவித்தார். அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனுஷன் போல இருக்குது. இல்லைன்னா வந்து இவரோட பேர் வந்து ஹிஸ்ட்ரியில் வராமல் போயிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம இந்தியாவுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அமெரிக்காவில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே அவங்க இங்கிலீஷ் என்ன தான் பேசினாலும் அங்கே வந்து அவங்க வந்து அந்த அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிறது கிடையவே கிடையாது. இதுக்கடுத்து உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. போரிங் காமெடியெல்லாம் பண்ணலை, ஒரு சிட்டியே இருக்குங்க ஆரிகான் அப்படிங்கிற இடத்துல அமெரிக்காவில், போரிங் அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்குது. ஏன் அந்த பேரை வச்சாங்கன்னு தெரியல, அந்த சிட்டி போராக இருக்கா இல்லை வச்சவர் அப்படி வச்சுருக்காருன்னு தெரியல. இதை வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹெச் போரிங். அவர் பேரே போரிங்னால அவர் அந்த இதை அப்படி வச்சுருக்கார் போல இருக்குது. யாருக்காவது போர் அடிச்சதுன்னா அந்த போரிங்க்கு போயிட்டு வாங்க. அப்புறம் அமெரிக்காலேயே ஃபேமஸான ஐகானிக் அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்னம்னு வச்சுக்கோங்களேன், ஐகானிக் ஃபுட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்விங்கீஸ் வந்து நீங்கள் நம்ம கடையிலே 10 விற்கும் பார்த்தீங்களா, அந்த ட்விங்கீஸ் தான் அமெரிக்காலேயே ஐகானிக் ஃபுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு இது ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும், அதனால் ஒன்றும் போடல, அமெரிக்காவோட ஐகானிக் ஃபுட்டுங்கிறனால தான் போட்டேன். சரி, இந்த வீடியோ முடிஞ்சு என்னால் முடிஞ்சளவு கிளியர் கட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்ம அமெரிக்காவை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிடிக்கலாம் டிஸ்லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டேலண்ட் எக்ஸ்பிளைன் சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.